மிஸ்ஸஸ் சித்ரகண்ணன் பேசுகிறேன். இப்போ வந்து மேங்கோ மாம்பழம் சீசன் நடந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு மாம்பழம் கிடைக்கும். இதை வச்சு நான் வந்து ஒரு யோகட் சொல்லி தரலான் இருக்கேன். இது இது பார்த்தீங்கன்னா காசி, எல்லோரும் நிறைய பேர் காசி போயிருப்பாங்க. காசியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பானையில் வந்து தயிர் ரொம்ப அருமையாக லஸ்ஸி, தயிர் பிளெயின் தயிர் லஸ்ஸி, அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி யோகட்டு ஃப்ளேவர் யோகட் எல்லாமே கிடைக்கும். அது வந்து நான் நம்ம இங்கேயும் செய்யலாம், வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன், என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் கங்கனப்பள்ளி கடிச்சிருக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதை வந்து விழுது வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். பால் பால் வந்து அரை லிட்டர். நாங்கள் வந்து நார்மல் மில்க் ஆவின் நார்மல் மில்க் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து திக் மில்க்கு இல்லை நைஸ் எது கிடைக்க வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தயிர், சுகர் வந்து 2 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் வந்து நம்ம வந்து யோகட் தெரியும் இல்லையா, யோகட்னால் நம்ம வந்து தயிர், அதனால் கொஞ்சமாக அதில் வரக்குத்துறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அதனால் நிறையா தயிர் தேவை கிடையாது. அதேமாரி மைல்டு ஸ்வீட்டாக இருக்கணும், அதனால தான் 2 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மேங்கோ வந்து பண்ணிடுறேன். நல்லா பழுத்து தான் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். மிக்சியில் அரை நல்ல நல்ல பழுத்த மாம்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைக்க வேண்டாம், அப்படியே கூட நம்ம வடிகட்டலாம். இது வந்து நான் இன்னொரு ரெசிபிக்காக வாங்கினேன், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு அரைச்சி தான் போடணும், அரைச்சி வடிகட்டிடலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இதை வந்து விழுது மாதிரி அரைச்சி வந்துடுறேன். பால் இப்போ வந்து பாருங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பால் ஊற்றி வைங்க காயட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேங்கோவை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, மேங்கோ வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்ததுனால் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த விழுதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வேறு ரெசிபிக்கு வாங்கினதுனால கொஞ்சம் திக்காக இருந்தது. என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், ஜாம் போட்டிருக்கேன், அதுக்காக தான் வாங்கினேன். அமைச்சிருக்கேன் பாருங்கள், அதுக்காக வாங்கின பழம் இது. அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது. நல்லா தளர்த்தி பழமாக இருந்தால் நீங்கள் மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பால் வந்து 1/2 லிட்டர் பால் விட்டது பாருங்கள், காஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்க, கொஞ்சம் கம்மியாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் பால் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு நான் சிம்மில் வச்சு கலருங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன், இப்போ வந்து நான் மேங்கோ அரைச்சேன் இல்லைங்களா, அரைச்சிட்டு சில மேங்கோவில் வந்து நார் இருக்கும் நீளம், அதிலெல்லாம் வந்து பயங்கரமாக நார் இருக்கும். இதில் வந்து ஒரு சில பழத்துங்களில் வந்து நார் இருக்குது, சில பழங்களில் வந்து நார் இல்லை. பாருங்கள் பால் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து இந்த சூட்டிலேயே கரைஞ்சிரும். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஆறாடுவோம். இந்த மாம்பழம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வடிகட்டணும்னு வடிகட்டினேன், ஆனால் அந்த வடிகட்டிலேருந்து அது வந்து விழலை, அதனால் வந்து நார் எதுவுமே இல்லை. செக் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நார் இருந்தால் நம்ம யோகர்ட் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நார் மாரி இருக்கும், அதனால் அதுக்காக தான் நான் வடிகட்டணும்னு சொன்னேன். உங்கள் நீங்கள் வாங்குகிற பழம் நார்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். தான் இப்போ அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் ஆறட்டும், இந்த தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆறினோடனே அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளோட பால் வந்து சுகர் போட்டு காய்ச்சின பால் வந்து பாருங்கள் நல்லா ஆறியது. இப்போ வந்து நம்ம உரக்குத்துறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், ரொம்ப புளிப்பு தயிராக இருந்தால் 1 ஸ்பூன் விடுங்க, புளிப்பு தயிர் இல்லை அப்படின்னா 1-2 ஸ்பூன் கூட விடலாம். இப்போ இது உள்ள தயிர் விட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாங்காய் மாம்பழம் நம்ம அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழம் விழுதியும் இது உள்ள சேர்த்துடலாம். நம்மளோட தயிர்
மேங்கோ அரைச்ச மாம்பழம் விழுது இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வலை கம்பி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தயிரை அடிப்போம். நல்லா பீட் பண்ணி விட்ருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு க்ரீமி ஸ்டெக்சரில் வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திக் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். அங்கங்கே துண்டங்கள் இருந்தாலும் அது வந்து அதுவும் ஒரு ருசியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து கண்ணாடி பவுல் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டீல் கப்ஸு எது இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்தமாரி வந்து இந்த கர்டை போட்டு இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அலுமினிய ஃபாயில் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பிளேட்ஸ் போட்டு நீங்கள் வந்து மூடி வைக்கலாம். நம்மளோட யோகட் ஃப்ளேவருக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நம்ம தயிர் தானே, தயிர் ஒரு டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும், மார்னிங் பண்ணி வச்சோம்னா நைட்டு வந்து நல்லா இப்படி சாய்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆச்சுன்னு அர்த்தம். செட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வயசானவங்களுக்கு அப்படியே கொடுக்கலான்னாலும் அப்படியே கொடுக்கலாம். இது ரெடியானவுடனே எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யோகட் பாருங்கள் எப்படி நல்லா செட் ஆகிடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நல்லா இந்தமாரி பவுலில் போட்டு நீங்கள் வந்து இந்தமாரி அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி அழகாக வந்து நீங்கள் வந்து வெளியே வச்சிடணும். வெளியில் எத்தனை மணி நேரம் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் பத்து மணி நேரமாவது, எட்டு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் துவையறதுக்கு. இது நல்லா வந்து செட் ஆகிறதுக்கு வந்து தயிர் உறைஞ்சி நல்லா செட் ஆகிறதுக்கு 8-10 மணி நேரம் கொடுங்க. நீங்கள் வந்து நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படும் போது நீங்கள் அப்போ சாப்பிட்டுக்கலாம். காலையில் பண்ணிங்கன்னா நைட்டு படுக்கும்போது எடுத்து வச்சுருங்க. நீங்கள் திரும்பவும் அப்படியே வெளியே வச்சுனா புளிச்சு போயிடும். புளிச்சுடுத்துன்னா அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் எல்லாமே வராது, டேஸ்ட் வராது, போயிடும். அதனால் அந்த டைமிங் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற கிருமிகளெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு யோகட். அதனால்தான் நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பிடுவோம். இது எங்கேயுமே வந்து தயிர் கிடையாது. பெரியவங்கள்லாம் நிறையா விஷயம் தெரிஞ்சுதான் அந்த தயிரெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த தயிரை வச்சு நம்ம சும்மா இப்போது இருக்கிற ஜெனரேஷனுக்கு தக்கன மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். எல்லா விதமான ஃப்ரூட்ஸ்லேயும் பண்ணோம்னா நான் நிறையா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொரோனா ஊசி தடுப்பூசி போட்டுக்கலைன்னா தயவுசெய்து எல்லோரும் போட்டுக்கோங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் போடுங்க. சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.